அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோவில் இன்றைக்கி உளுந்தே இல்லாத கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்கிறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் சாதம் எடுத்து தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சாதத்தில் ரவா தயிர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம அப்படியே வச்சிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரவா ஊறுறதுக்காக நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வச்சிடலாம். இப்படியே வச்சுருங்க. ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோட சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வேணும்னா கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை சாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டும், அதனால் நம்ம தண்ணி தொட்டு நம்ம மெதுவடை ஷேப்லேயே செஞ்சு எடுத்துடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பியான மெதுவடை தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.